இப்போ நான் வந்து இந்த பாடி கலருக்கு கலரில் இந்த மாரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 4 எடுத்துட்டு அதை வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து 8 ஆகிட்டு ஊசியில் கோர்த்து 8 ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நான் இதில் கோர்க்குறேன். இது பாருங்கள், ஒரு 3 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 3 இன்ச்க்கு நான் விடுறேன், விட்டு கட் பண்ணுறேன். இப்போ 3 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து உடனே நாட் போட்டுறேன். எப்போது சொல்கிற மாதிரி கொஞ்சம் சுருட்டிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வரும். இது வந்து அப்படியேவும் நாட் போடலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க அப்படியே நாட் போட்டுடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இந்த நாட் லூஸாக இருக்கும்போதே இந்த மாதிரி விட்டு இந்த சாரியோட ஒட்டி டைட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், சாரியோட ஒட்டி டைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஊசிடுங்க. ஃபஸ்ட்டு பண்ணோம்னா அந்த மாதிரி அதே அளவுக்கு. இப்போ திருப்பி அதே மாதிரி 3 இன்ச்க்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை சுருட்டிட்டு இந்த ஃபிங்கரை வந்து இது மேலே வச்சு ஒரு தடவை இந்த ஃபிங்கர் மேலே சுற்றுனீங்கன்னா ஒரு லூப் கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்துட்டு நெடில் வச்சு இதை அந்த சாரியை ஒட்டி அந்த ஜிக்ஜாக் பண்ணியிருக்கோம்ல அதை ஒட்டி அது வரைக்கும் இப்படி கொண்டு வந்து டைட் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் நிறைய இந்த மாதிரி ஃபுல் சாரியில் நம்ம செஞ்சுக்கணும். நான் இந்த மாதிரி நான் வரிசையாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து நான் கோல்டன் பீட்ஸ் நான் சொல்லியிருந்தால அந்த கோல்டன் பீட்ஸ் வச்சு இதில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நாட் போட போகிறோம். நான் அதுக்கு இந்த மாதிரி ஆர்டினரி நீடலில் நம்ம எடுத்துருக்க பீட்ஸ் வந்து அது உள்ளே போகணும். அந்த அளவுக்குள்ளே சொன்னதில் ஒரு 3 mm உள்ள பீடு இது வந்து உள்ளே போகணும். 2 mm 3 mm எதுனாலும் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூங்க. இந்த மாதிரி நூலை பிரிச்சுட்டு அது உள்ள இந்த இதை நூலை விடுவோம். ஓகே. ஸோ இப்போ இதில் இந்த பீடை கோர்க்கணும். ஊசியில் இந்த பீடை கோர்த்துட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி இழுத்தீங்கன்னா இது உள்ளே போயிடும். இது ஊசிக்கு தகுந்த சாரி இந்த பீட்ஸ்க்கு எப்படி வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பீட்ஸ்க்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட் எடுத்துக்கணும். இப்போ இந்த இது வந்து 4x8 இதுக்குள்ளே போயிடுச்சு. இதோட சின்ன ஓட்டையாக இருந்துச்சு இந்த பாசி அப்படின்னா நீங்கள் 3x3 எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட பாசியை பொறுத்து நீங்கள் உள்ளே இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது 2 இதில் பொறுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஊசியை பிரிச்சுக்கிட்டு ஊசியில் இருக்க நூலை பிரிச்சுக்கிட்டு அது உள்ள இப்போ அடுத்தது
இதை நம்ம இப்போ சேர்க்கணும். இப்போ இதில் ஊசியில் இந்த பீடை கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு அப்படியே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ரெண்டு பீடும் கோர்த்தாச்சு. இதில் நம்ம நாட் போடாமல் நேரடியாக பீட் போட்டும் நம்ம செய்யலாம். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு நாட் போட்டிருக்கேன். எப்படினாலும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. இடத்துல இப்போ இது ரெண்டே நான் முடிச்சு போட போகிறேன். கிளியராக தெரியும், அது உள்ளே விடுவேன். இதை ஏன் நான் சுருட்டிக்கிறேன்னா, நாட் போடும்போது அந்த பிசுறு இல்லாமல் உங்களுக்கு நாட் போடும். இது மேலே அந்த ஃபிங்கர் வச்சுட்டு ஒரு சுத்து, அது உள்ள இதை விட்டுட்டு இந்தமாரி நாட் லூஸாக இருக்கும்போதே ஊசியை உள்ளே விட்டுட்டு இந்த பாசிக்கு பக்கத்தில் நாட்டை கொண்டு வந்துடணும். இது வரைக்கும் நாட்டு கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிடணும் பாசி பக்கம் வரைக்கும். அப்புறம் ஊசி எடுத்துட்டோன்னா நாட் போட்டு ரொம்ப ஈஸிங்க. இப்போ இந்த ரெண்டு, இப்போ இந்த ரெண்டுக்கும் தனியாக நம்ம இதே மாதிரி பாசி பொறுத்துட்டு நாட் போட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நூலை பிரிச்சுட்டு இது உள்ள இதை விடுறேன். விட்டுட்டு ஊசியில் இந்த கோல்டன் பீடை, கோல்டன் பீடோட ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். நார்மல் பீடோட ஹோலோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால தான் நாலு நாலு எட்டு எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு அது பேஸும் நல்ல திக்காக இருக்கும். மெதுவாக இந்த அந்த நூல்லேருந்து இந்த நூலுக்கு கொண்டு வந்துடணும். அப்புறம் அப்படியே மெதுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம நாட் போட்டு வச்சாச்சு. ரெண்டு ரெண்டும் சேர்த்து அது மாதிரி நாட் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து டசல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த சாரியோட பாடி கலர்லேயும் முந்தியில் இருக்கிற வயலட் கலர்லேயும் நான் ரெண்டு கலர் மட்டும் எடுத்திருக்கேன். க்ரீன் கொஞ்சம்தான் வருது, ஸோ நான் அது வந்து எடுக்கல. நான் இது ரெண்டு கலர் மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இது நம்ம 100 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். 100 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்தமாரி ஃபெவிக்கால் போட்டு நல்லா ஒட்டி இந்தமாரி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உள்ளே கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய அந்த ஊசியில் கோர்த்து பண்ணாலும் ஓகே தான். ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாம். 100 ஸ்ட்ராண்ட்ஸ்னால அந்த ஊசியிலையும் கோர்க்க வரும். ஸோ இது வந்து நான் இதில் இந்தமாரி ஒட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நாட்டை நல்லா திருப்பி ஒரு தடவை டைட் பண்ணிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பீட்ஸ் இருக்கிற வரைக்கும் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டசில் இன்சர்ட் பண்ணி டசில் எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது சில்க் த்ரெட்னால கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்தமாரி கட்டணும். கட்டினதுக்கப்புறம் திருப்பி லூஸ் ஆகாது. ஸோ அதனால் ஒரு தடவை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டைட்டாக அந்த நாட்டை இழுத்து விட்டுக்கணும். பட்டு சாரியில் இந்த ப்ராப்ளம் வராது, உங்களுக்கு நல்ல இறுக்கமாக முடிச்சு விழுந்துடும். பட்டு சாரி நூல் வந்து திருப்பி பிரிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே வரும். அதனால் நல்லா நாட் போட்டு டைட்டாக இந்தமாரி கட்டிடணும்.
பாருங்கள் இது கட்டதுக்கப்புறம் உருவிட்டு வராது உங்களுக்கு நல்லா. அதனால தான் உள்ளே வந்து ஊசியை உள்ளேயும் ஒரு தடவை விட்டு நடுவுலேருந்து எடுத்து நாட் போட்டு நல்லா ஒரு அஞ்சு தடவை நல்லா ஜரித நூலால் கட்டியாரோம் நம்ம. அதுக்கப்புறம் நமக்கு அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஒவ்வொரு தடவையும் நாட் போட்டு அந்த நாட் சைடில் இருந்து ரொம்ப நல்லது. அதேமாதிரி நல்லா பண்ணுறதுனால நமக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வராது. ஸ்டார்டிங் பண்ணுறப்ப நல்லா டைட் பண்ணி கொடுத்து டைட் பண்ணி பண்ணிடணும். ஒரே இது டசல்லையே டபுள் கலரும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதிலே சில பாடி கலர் அப்புறம் இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் ரெண்டையும் சேர்த்து ஒன்றாவே நூல் எடுத்துக்கிட்டு ஒரு இதில் 60 இன்னொரு இதில் 60 அந்தமாரி எடுத்தும் கூட பண்ணலாம். நமக்கு அந்த நேரத்தில் எப்படி நமக்கு அந்த வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து கட் பண்ணுறேன். ஸோ 1 இன்ச்சோட கொஞ்சம் கூட கட் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சம் லாங்காக இருக்கணும், கொஞ்சம் மெல்லிசானதுனால கொஞ்சம் லாங்